இன்ஸ்டாகிராமில் நம்ம ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணுறமான வீடியோக்கள் நிறையா வந்தாலும் அடிக்கடி நம்மளை அளவைக்கிற மாதிரியான சில வீடியோக்களும் வரும். அந்த மாதிரியான வீடியோ தான் இது. இந்த வீடியோ பாருங்கள். ஒரு அப்பாவும் பொண்ணும் ஜாலியாக சிரித்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா கை கால் முகம்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே டியூப் சொருகி வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு உடம்புல பெரிய பாதிப்பு இருக்குது பார்க்கும்போது தெரியுது. அந்த குட்டி பொண்ணோட அப்பா அந்த பொண்ணு கூட ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. தன்னோட மகளை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ எடுக்கிற வரையுமே அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, தன்னோட மகளுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, அடுத்த நாள் தன்னோட மகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் மைண்ட் செட்டோட இருந்திருக்காரு. ஆனா அடுத்த நாள் நடந்த சம்பவமே வேற. அந்த குட்டி பொண்ணுக்கு அடுத்த நாள் பிறந்த நாள். தன்னோட மகளோட பிறந்தநாளை சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு அவர் தன்னோட மகளை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. ஆனா அவர் கேட்ட செய்தி என்னன்னா, அவங்களோட மகள் இறந்து போன செய்தியை தான் அவர் கேட்டிருக்காரு. டாக்டர் சொன்னவரே அவர் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. தன்னோட மகளோட பிறந்த நாள் இறந்த நாளா மாறின சம்பவத்தை கேட்டு அவரோட மனசுல இடி இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. அவர் தன்னோட மகளை ரொம்பவே பாசமாவும் வளர்த்திருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் சோகமா இருப்பாருன்னு நினைச்சு பாருங்க. கடைசியா தன்னோட மகளை கொஞ்சி எடுத்த அந்த வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு வீடியோவையும் அவர் போஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனா அந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு கஷ்டமா இருக்கு. என்னன்னா, அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே அந்த பொண்ணுக்கு பிறந்த நாளையும் கொண்டாடுறாங்க. எல்லாரும் சந்தோஷமா தான் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு துக்கமான பிறந்த நாளை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மஞ்சு மல்லிகா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோவையும் அவர் பதிவிட்டிருக்காரு.